தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 23 ஆகஸ்ட் 2020 என்னுடைய வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். குறிப்பாக இந்த காணொலியின் வழியாக யூடியூப் சேனல் வழியாக கண்டுகொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரையும் ஆண்டவர் ஒன்றிணைத்திருக்கிறார். ஆவியில் ஒன்றுபடுவோம், ஆண்டவர் இடத்திலே நாம் அகமகிழ்வோம். தலையிலே தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். வானாதி வானங்களையும் பூமியும் எல்லாவற்றும் படைத்த எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய 23ஆம் தேதிக்கு நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாய் போவதும் இது தூய கிருபை என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் இந்த வழிபாடு முழுவதுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு பிரசன்னத்தினால் நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலைகளில் 253வது பாமாலை பாடுவோம். கர்த்தாவே யுகம் யுகமா என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஜபம் செய்வோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழக் கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக, ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாகவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான்
எழுந்து என் தாப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்காற்படையிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கையை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எண்ணாகமம் 27 அதிகாரம் வசனங்கள் 1-11 முடிய. எண்ணாகமம் 27 அதிகாரம் வசனங்கள் 1-11 முடிய. யோசேப்பின் குமாரனாகிய மனாசியின் குடும்பங்களில் மனாசியின் குமாரனாகிய மாகிரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்களால் நோவாள், ஒக்லாள், மில்காள், திருசால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல்லுகிறார் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். Today's Bible verse is taken from Acts chapter 16, 11 to 15. Acts chapter 16, 11 to 15. So, setting sail from Troas, we made a direct voyage to Samothrace and the following days to Neapolis, and from there to Philippi, which is a leading city of the district of Macedonia and a Roman colony. We remained in this city some days. And on the Sabbath day, we went outside the gate to the riverside, where we supposed there was a place of prayer, and we sat down and spoke to the women who had come together. One who heard us was a woman named Lydia from the city of Thyatira, a seller of purple goods who was a worshipper of God. The Lord opened her heart to pay attention to what was said by the Paul. And after she was baptized and
her household as well. She urged us, saying, "If you have judged me to be faithful to God, come to my house and stay." And she prevailed upon us. Here ends the Bible reading. Praise be to God. நூறாம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை. அப்பொழுது மரியாள், "என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால் என்பதே." பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களிலே மிகவும் புகழ்பெற்ற அரசன் சாலமோன். இந்த சாலமோன் ஆண்டவருடைய இல்லத்தை, அதாவது ஆலயத்தை கட்டி முடித்தார். உலகத்தில் இருக்கின்ற அத்துணை செல்வங்களும் அவரிடத்தில் வந்து சேர்ந்தது. அது மாத்திரமல்ல, அவரை போல ஒரு அரசன் முன்பும் இருந்ததில்லை, அதற்கு பின்பாகவும் இருக்கப் போவதில்லை என்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த அரசன் என்று போற்றப்படுகிறவர். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? "உன்னுடைய வாலிப பிரயாரத்திலே நீ உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக நீ ஆண்டவரை பற்றிக்கொள்" என்று அவர் சொன்னார்.
ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வேளச்சேரி திருச்சபையிலே நமது திருச்சபை வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு பெரிய காம்படிஷனில் கலந்து கொண்டார்கள். அந்த காம்படிஷனுடைய தலைப்பு அகியோஸ் என்பதாகும். அகியோஸ் என்று சொன்னால் தூய்மை. ஏறக்குறைய 20 திருச்சபைகளுக்கு மேலாக அங்கே அவர்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த போட்டியிலே கலந்து கொண்டார்கள். ஆனால் நமது திருச்சபையினுடைய வாலிபர்கள் 20 திருச்சபையை காட்டிலும் மிக சிறந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓவரால் சாம்பியன்ஷிப்பை பெற்று இந்த பாடல், அதாவது இப்பொழுது அவர்கள் பாடப்போகின்ற பாடலானது அந்த நாட்களிலே பாடப்பட்டு அது முதல் பரிசை வென்றது. பிரியமானவர்களே, வாலிப பிரயாகத்திலே கர்த்தரை நினை, நீ தூய்மையாய் வாழு என்கின்ற தலைப்பில் எழுதப்பட்ட இந்த பாடல் நமது திருச்சபையிலே இதற்கு முன்பதாக திருப்பணி செய்த அருள்பணி லாரன்ஸ் ஜபதாஸ் அவர்கள் எழுதிய ஒரு பாடல். தினந்தினம் வாழ்ந்திரு நீ இயேசுவுக்காக என்கின்ற ஒரு பாடலை இப்பொழுது நமது வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் நமக்கு சிறப்பு பாடலாக பாடப்போகிறார்கள். இந்த பாடல் முழுவதுமாக உன்னுடைய ஆண்டவரை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகள் மத்தியிலே நீ தூய்மையாக நீ வாழ்ந்து அவரை போற்றிடு என்பதாகும். உலகத்தில் பெரிய இறைச்சல்கள் அல்லது பெரிய பெரிய ஆடம்பரங்கள், நடனங்கள் எல்லாவற்றை காட்டிலும், அல்லது உலகத்தில் இருக்கின்ற மாயையான எல்லாவற்றை காட்டிலும் நீ ஆண்டவரை கருத்தாய் நேசித்து அவரை துதித்து பாடு, நீ உன்னுடைய வாழ்க்கையை தூய்மையாய் வைத்துக்கொள் என்கின்ற ஒரு அழகிய ஒரு பாடலை நமது இளைஞர் ஐக்கிய சங்கத்தினர் பாடப்போகிறார்கள். நாம் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். Thank you.
அருள்வரைக்காக நாம் அனைவரும் காத்திருப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிறைந்திருப்பதாக. நம்மால் திருச்சபையில் ஒன்று கூட முடியாதிருக்கின்ற வேளையிலே இந்த காணொலியின் வழியாக ஆண்டவர் நம்மை இணைத்திருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே திருப்பாடல்கள் சங்கீதம் 20 முதல் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். நெருக்கடியான வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. நெருக்கடியான வேளையிலே ஆண்டவர் உனக்கு பதில் அளிப்பாராக. யாக்கோபின் கடவுள் பெயர் உமது உம்மை பாதுகாப்பதாக என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நெருக்கடியான வேளையிலே நாம் என்ன செய்ய முடியும்? மனிதர்கள் ஒருவேளை உதவி செய்யாமல் போகலாம், அல்லது நாம் நம்பியிருந்த மக்கள் ஒருவேளை உதவி செய்யாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நமது ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம் என்கின்ற இறை மக்களினுடைய கடவுளாய் இருக்கிறார். அவரே நமது ஆண்டவர், அவரே யாவே, அவர் நம்மை பாதுகாக்கின்றார். கடவுள்தாமே உங்கள் அனைவரையும் இந்த வாரம் முழுவதுமாக பாதுகாத்து என்றென்றும் வழிநடத்துவாராக. தலையிலை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தையிலும் இந்த காணொளியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இணைந்திருக்கின்ற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உன் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்து வருவருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிறைந்திருப்பதாக. ஒரு பெரிய கம்பெனியினுடைய முதலாளி ஒருவர் அவருடைய செக்ரட்டரியை அழைத்து சொன்னார், என்னை பார்ப்பதற்கு ஒரு பையன் வருவான், நான் வெளியே சென்று வருகின்ற வரை அவனை வரவேற்பறை ரிசப்ஷனிலே உட்காரவை, அவருக்கு இந்த முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸை அவரிடத்தில் கொடுத்து உண்ணும்படியாக சொல், நான் திரும்பமாய் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த முதலாளி சென்று விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பையன் வந்தான். அப்பொழுது அந்த செக்ரட்டரி சொன்னார், நீ போய் அந்த வரவேற்பு அறையிலே தயவுசெய்து உட்கார் என்று சொன்னபொழுது அவரும் சென்று உட்கார்ந்தார். அவருக்கு முன்பதாக வெளிநாட்டிலிருந்து வந்த மிக சுவையான சாக்லேட்ஸ் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சாக்லேட்ஸ் எல்லாவற்றையும் அங்கே முன்பாக வைத்திருந்த காரணத்தினாலே அவர் சொன்னார், தம்பி இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நீ சாப்பிடலாம், அது மாத்திரமல்ல நீ யாருக்கு வேண்டுமானாலும் இந்த சாக்லேட்ஸை நீங்கள் கொடுக்கலாம் என்று அவர் சொன்னார். இவனும் ஒத்துக்கொண்டான். ஒரு 2-3 இனிப்புகளை சாக்லேட்ஸை சாப்பிட்டான். மிகவும் நன்றாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த வரவேற்பு அறைக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் அந்த சாக்லேட்டை கொடுத்து கொண்டே இருந்தான். யாரெல்லாம் சாக்லேட்டை பெறுகிறார்களோ அவர்கள் இவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தார்கள், நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இப்படியாக ஒரு மணி நேரம் கழிந்த பிறகு அந்த கம்பெனியுடைய முதலாளி வந்தார். இவனுக்கு அவர்தான் கம்பெனி முதலாளி என்று தெரியாது. இவர் அந்த சாக்லேட்டை எடுத்து அந்த முதலாளி இடத்துல கொடுத்தார். அவரும் அதை வாங்கி கொண்டு சிரித்து கொண்டே இருந்தார். ஆனால் இவனுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதுவரை எல்லோரும் நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள், இவர் மாத்திரம் ஏன் எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொல்லி, நீங்கள் ஏன் எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்று அவனை பார்த்து கேட்டார். அதற்கு முதலாளி சொன்னார், தம்பி இந்த சாக்லேட்டை கொடுத்தவனே நான் தான், எல்லா இனிப்புகளையும் உனக்கு கொடுத்து உன்னை உண்ண வைத்ததும் நான் தான், என்னுடைய சாக்லேட்டை நான் பெறுவதற்கு நான் ஏன் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளும் அப்படித்தான் நமக்கு அநேக நன்மைகளை தருகிறார். அந்த நன்மைகளை திரும்பவுமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த பையன் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அவன் அவரிடத்திலே நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான். இன்றைக்கு நமது இந்த காலை நேரத்திலே சிந்திக்கப் போகின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்டியன் கிவிங், கிறிஸ்தவ ஈகை, கடவுளுக்கு கொடுப்பது என்றால் என்ன என்பதை குறித்து
நாம் இன்றைக்கு காணப்போகின்றோம். அது மாத்திரமல்ல, திருமறையிலே பல இடங்களிலே கடவுளுக்காக கொடுப்பதை குறித்து சொன்னாலும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே ஆண்டவனுடைய கட்டளை மோசேக்கு கொடுத்தபடியினாலே அவர் உபாகமம் 14வது அதிகாரத்திலே இப்படியாக அவர் எழுதுகின்றார். உங்களுடைய விளைச்சல்களிலேயும் உங்களுடைய வியாபாரத்திலேயும் அல்லது உங்களுடைய எல்லா விதமான கையீட்டுகளிலேயும் நீங்கள் கடவுளுக்கு 1/10 நீங்கள் செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். உபாகம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த அதிகாரம் முழுவதும் நாம் கொடுப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல எண்ணாகமம் 18வது அதிகாரம் 21-28 வசனங்கள் வரை படிப்போம் என்று சொன்னால் அதிலேயும் 1/10 குறித்து அதிகமாக சொல்லப்படுகின்ற காரியங்களை நாம் காணுகின்றோம். லேவி ராகமம் 27வது அதிகாரம் 32-33 வசனங்கள் கூட இதை தான் கொடுப்பதை குறித்து சொல்லுகிறது. உன் விளைச்சல்களிலே உன்னுடைய எல்லா கையின் பிரயாசத்திலிருந்தும் நீ 1/10 நீ செலுத்த வேண்டும். ஆகினால 28வது வசனம் 14வது அதிகாரம் உபாகமத்திலே சொல்லுகிறார், நீ உன்னுடைய கையின் பிரயாசத்திலே அல்லது நீ உன்னுடைய வியாபாரத்திலே அல்லது உன்னுடைய விளைச்சல்களிலே 1/10 நீ பிரித்தெடு என்று சொல்லுகிறார். செக்ரிகேட் அல்லது செப்பரேட் இட், எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் யுவர் ஹோல் வெல்த், நீ எல்லாவற்றிலிருந்தும் அதை பிரித்தெடு என்று அவர் சொல்லுகின்றார். 1/10 உன்னுடைய விளைச்சல்களில் இருந்து, கிரெயின்ஸ் என்று சொல்லுகிறார்களே, தானியத்திலிருந்து நீ எடுக்க வேண்டும். பயிர்களிலிருந்து, எண்ணெயாக இருந்தால் 1/5 நீ செலுத்த வேண்டும். ஆடு மாடுகளுடைய தலையீட்டிலே நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் பிரித்தெடுத்து ஆண்டவருக்காக அதை பிரத்யேகப்படுத்து என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடவுளுக்கு கொடுப்பது, தசமபாகம் கொடுப்பது என்பது எதற்கு என்று சொன்னால் கடவுளை நமது வாழ்விலே மையப்படுத்துவதற்காக. The purpose of giving tithe is to teach you always to put God first in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை முதலாவது வைப்பதற்காக இந்த தசமபாகம் கொடுப்பதை ஆண்டவர் முன் வைக்கின்றார். இப்பொழுது சொல்லி பாருங்கள், ஆண்டவரே உமக்காக நாங்கள் எதை கொடுக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நாம் அப்படி பிரிக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. பிரித்தெடு, அந்த காணிக்கைகளை நீ தூய்மைப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தூய்மைப்படுத்தப்பட்ட பொருள் வேறு எதற்காகவும் அது செலவு செய்யப்படக்கூடாது என்பது கடவுளுடைய கட்டளையாய் அது இருக்கிறது. பிரித்தெடு. ஆகினாலே பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த பணத்தை, அந்த காணிக்கை கடவுளுக்கு செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். மார்க் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 1-11 வசனங்கள் வரை நாம் படிப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் போய் ஒரு கழுதையை அவிழ்த்து வாருங்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், யாராவது ஏதாவது கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்கிற பொழுது இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவர்களும் அந்த கழுதையை கொடுத்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகினாலே கடவுளுக்கு தேவை, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகினாலே ஆண்டவரின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாம் நமது ஊதியங்களையும் அல்லது நமது எல்லா விதமான லாபங்களையும் எல்லா விதமான முதலீட்டுகளையும் நாம் பிரித்தெடுத்து வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகினாலே 1/10 நீ பிரித்து எடு, தனியாக அதை பிரித்து விடு, அது கடவுளுடையது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உபாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் நான் முதலாவது சொன்னேன் பிரித்தெடு, இரண்டாவதாக கணக்கீடு என்று சொல்லுகிறார். கவுண்ட் ஆர் கால்குலேட் இன் சச் எ வே தட் ஹவு மச் யூ நீட் டு கிவ் டு காட். கடவுளுக்கு நீ கொடுப்பதை நீ என்ன செய் என்று சொன்னால் கணக்கீடு என்று அவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த கணக்கீடு என்கின்ற வார்த்தை 1/10 ஆபிரகாம் செலுத்தினார் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. மெல்கிசேதேக் என்று சொல்லப்படுகின்ற அரசனுக்கு இவர் செலுத்தினார். அவரை குறித்து திருமறையிலே நாம் காணுகின்றோம். எபிரேயருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 1-7 வசனங்கள் வரை, ஆதியாகமும் 14வது அதிகாரம் 19-20 வசனங்கள் வரை,
28 ஆதியாகமம் 20-லிருந்து 22 வசனங்கள் வரை இந்த பகுதிகள் எல்லாம் இந்த கட்டளை கொடுப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாம் 10 ஒரு பாகத்தை அவர் கடவுளுக்காக கொடுத்தார் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் கொடுத்த எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதிலே அதிக மகிழ்ச்சியோடு நாம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை காணிக்கை பைகளை கொண்டு வருகிற பொழுது யாராவது உங்களை திருச்சபைக்காக கொடு என்று சொல்லுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒருவர் சொன்னார், 10 ரூபாயிலிருந்து 1 ரூபாயை கொடுக்கலாம், 100 ரூபாயிலிருந்து 10 ரூபாயை கொடுக்கலாம், அல்லது 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்தால் அதிலிருந்து 10,000 ரூபாயை கடவுளுக்காக கொடுக்கலாம். யாராவது ஒருவர் 1 கோடி ரூபாய் சம்பாதித்தால் அதிலிருந்து 10 லட்சத்தை கொடுப்பார்களா என்று எண்ணி பாருங்கள் என்று சொன்னார். அது உண்மைதானே. நமக்கு அதிகமாக பொருட்கள் அல்லது வசதிகள் ஏற்படுகின்ற பொழுது அதிலிருந்து நாம் 10% நாம் கணக்கிட்டு கொடுக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பிரியமானவர்களே, லண்டன் மாநகரத்திலே 800களிலே வாழ்ந்த வெஸ்லியன் மெத்தடிஸ்டினுடைய மிஷினரி, அதை தொடங்கி வைத்த சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் ஒரு கணக்கராக ஒரு இடத்திலே வேலை செய்தார். அவர் கணக்கராக வேலை செய்தபோது அவருடைய சம்பளம் எவ்வளவு என்று சொன்னால் 30 பவுண்டுகள் அவருக்கு கொடுத்தார்கள். இந்த 30 பவுண்டிலே 25 பவுண்டுகள் அவர் தனது வாழ்விலே செலவு செய்வதற்காக, அன்றாடம் செலவு செய்வதற்காக வைத்துக்கொண்டு 5 பவுண்டுகளை அவர் திருச்சபைக்கு கொடுத்து விட்டார், கடவுளுக்காக கொடுத்தார், ஊழியர்களுக்காக கொடுத்தார். அடுத்ததாக அவருடைய சம்பளமானது 49 பவுண்டாக மாறியது. 49 பவுண்ட் ஆன பிறகும் கூட அவருடைய தனிப்பட்ட செலவுக்காக 25 பவுண்டுகளை எடுத்துக்கொண்டு 24 பவுண்டுகளை அவர் திருச்சபைக்காக கொடுத்தார். கடவுள் அவரை ஆசீர்வதித்து 104 பவுண்டுகள் ஒரு மாத சம்பளமாக அவருக்கு மாறியது. 104 பவுண்டுகள் வந்த பிறகு கூட அவர் 25 பவுண்டுகளை தனது அன்றாட வாழ்க்கைக்கு செலவு செய்து ஏறக்குறைய 79 பவுண்டுகளை அவர் திருச்சபைக்கு, கடவுளுக்கு தசம பாகத்தை கொடுத்தார் என்று சொல்லி இப்படி ஆய் சொல்லுகிறார். பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், நமது வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த செல்வங்களை யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நாம் எதை கொடுத்திருக்கிறோம்? இன்கம் டேக்ஸ் வந்து நம்மை கேட்கிற பொழுது நாம் அதை மனமுவந்து கொடுத்து விடுகிறோம். இன்கம் டேக்ஸ் ஒருவேளை நம் இடத்துல வரும் என்று சொன்னால் நாம் உடனடியாக அதை பிரித்தெடுத்து அதை கணக்கிட்டு எல்லாவற்றையும் சரியான கணக்கு விகிதங்களெல்லாம் போட்டு நாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து விடுகிறோம். ஆனால் கடவுளுக்காக கொடுப்பது மட்டும் நாம் ஏன் இன்னும் அதிகமாக தயங்குகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை கவர்மெண்ட் நம்மை இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரியை கேட்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் மனம் வந்து கொடுத்து விடுகிறோம். நம்முடைய பாஸ்புக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆண்டவர் இந்த வருடம் முழுவதுமாக கொடுத்த ஊதியத்தை கணக்கிட்டு பாருங்கள். அது 8 லட்சம் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அதில் இருந்து 10% நாம் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறோமா என்கின்ற கேள்விக்கு இல்லை என்கின்ற பதில்தான் கிடைக்கும். காரணம், ஆண்டவர் எத்தனையோ ஆயிரங்களையும் லட்சங்களையும் கொடுத்திருக்கிறார். அவருக்காக கொடுக்கின்ற பொழுது நாம் எதை யோசிக்கிறோம் என்று சொன்னால் பலவற்றை யோசித்து கொடுக்காமலேயே நாம் போய்விடுகின்றோம். கொடுக்காமல் இருக்கின்ற குணம் அது அழகை கொண்டு வருகின்ற எண்ணம், பிசாசு கொண்டு வருகின்ற எண்ணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே இந்த நாளிலேயும் நாம் பிரித்தெடுப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுத்த எல்லா வளங்களிலிருந்தும் அதை கணக்கிட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு திருச்சபை அன்பரிடத்தில் நான் கேட்டேன். அவர் எனக்கு தொலைபேசியிலே ஃபோன் செய்து சொன்னார், ஐயா, இந்த நிலம் வாங்குவதற்காக நான் ஏற்கனவே 1 லட்சம் கொடுத்து விட்டேன், ஆனால் இப்பொழுது திரும்பவுமாக இன்னொரு 1 லட்சம் ரூபாயை நான் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் குடும்பமாக தீர்மானித்திருக்கிறோம். ஆகினாலே திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் வர முடியுமா என்று கேட்டார். அவர்களிடத்திலே நான் சென்று அமர்ந்தபொழுது அவர்கள் திரும்பவுமாக 1 லட்சத்தை கொடுத்து நீங்கள் நிலம் வாங்குவதற்கு இதை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். எத்தனை ஒரு பெரிய சாட்சி என்று யோசித்து பாருங்கள். 70 வயது நிரம்பிய நமது திருச்சபை அன்பர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர் நமது திருச்சபைக்காக 10,000 கொடுத்திருக்கிறார்கள்.
நிலம் வாங்குவதற்காக 10,000 கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன சாட்சி, நாங்கள் அந்த வீட்டுக்கு 2-3 பேர் சென்றிருந்தோம். அப்பொழுது அவர் சொன்ன சாட்சி எங்களை மிகவும் அசைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், நான் ஒரு நாள் வண்டியிலே சென்று கொண்டிருந்தேன். அந்த முதியவர் சொல்கிறார், வண்டியிலே சென்று கொண்டிருந்தேன், என்னை ஒரு பெண்மணி வந்து இடித்து விட்டார். இடித்த பிறகு அவருக்கு, அந்த இடித்தவருக்கு கொஞ்சம் சீராய்ப்புகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனால் என்னுடைய உயிரை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆகினாலே நான் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று சொல்லி உடனடியாக, ஏற்கனவே 10,000 கொடுத்தார், உடனடியாக செக் புக்கை எடுத்து 40,000 என்று எழுதி எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக 50,000 என்று எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் எடுத்து சொன்னேன், ஐயா எமோஷனல் ஆகிடாதீங்க, கொஞ்சம் யோசித்து நிதானமாய் கொடுங்க. ஆஹா, அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. உடனடியாக அவர் சிந்திப்பதற்கு அடுத்த வினாடி அவர் உடனடியாக சென்று அந்த காசோலியை கொடுத்தார். அங்கே அருகில் அவருடைய துணைவியார் இருந்தார்கள். அவர்கிட்ட சொன்னேன், ஏமா இவ்வளோ டிசிஷன் ரொம்ப குயிக் டிசிஷன் எடுக்கிறாரு என்று கேட்டேன். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், அவர் கொடுக்கும்போது வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை அழகு என்று பாருங்கள், எத்தனை அருமை என்று பாருங்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க, எண்ணி பார்த்து கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, முதலாவது நாம் கர்த்தருடைய காணிக்கையை பிரித்தெடு என்று நாம் கண்டோம். இரண்டாவதாக அதை கணக்கிடு. மூன்றாவதாக நீ செலுத்து என்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். உபாகமம் 16:10 வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அதன்பின் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென வாரங்களின் விழாவை கொண்டாடு. அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கு ஏற்ப, அவர் உன்னை ஆசி வழங்குவதற்கு ஏற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கையை நீ செலுத்து. தன்னார்வ காணிக்கையை நீ செலுத்து. தன்னார்வம் என்றால் என்ன? தானாகவே முன் வந்து கொடுப்பது, யாரோ கேட்டு கொடுப்பதல்ல. தன்னார்வ தொண்டர்கள் என்று சொல்ல, வாலண்டரி, அவர்களாகவே முன் வந்து கொடுப்பது. பிரியமானவர்களே, தாமாகவே முன் வந்து கொடுத்தவர்கள் யார்? மக்கதோனியா திருச்சபையிலே மக்கள் அப்படித்தான் கொடுத்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் பதிவு செய்கிறார், மக்கதோனியா திருச்சபையினை மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களது முயற்சியினாலே வல்லன்மையோடு வாரி கொடுத்தார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, இப்படித்தான் நாம் தன்னார்வமாக கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாட் பை கம்பல்ஷன். 2 Corinthians 9:7 சொல்லுகிறது, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுப்பவரிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கடந்த நாட்களிலே நிலம் வாங்குவதற்கு 2 கோடி ரூபாய் நமக்கு இன்னும் பெறவில்லை என்கின்ற காரணத்தினாலே, தொடர்ந்து இந்த இடத்தை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனாலே கடன் பெறுவதற்காக சிலரை அணுகினோம். சிலர் கூறினார்கள், எங்களிடத்திலே கொஞ்சம் பவுன் மட்டும்தான் இருக்கிறது, 25 என்று சொன்னவர்களெல்லாம் அங்கே 35 கொண்டு வந்தார்கள். சிலர் எங்களிடத்திலே 30 என்று சொன்னவர்களெல்லாம் 40 பவுன்களை கொண்டு வந்து கொடுத்தார், சவரன்களை கொண்டு வந்தார்கள். இப்படி பலவிதமான தன்னார்வத்தோடு மக்கள் வந்து கொடுக்கிற திருச்சபையை நான் அதிகமாக காணுகிறேன். நீதிமொழிகள் 3:9 சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன்னுடைய பொருளால் கர்த்தரை கனம் பண்ணு, உன்னுடைய விளைச்சல்களினால் கடவுளை நீ கனம் பண்ணு. 10 அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். நீ களஞ்சியம் அல்ல, மாறாக இடித்து இன்னும் பல களஞ்சியங்களை கட்டுவாய். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கொடுக்கிற தெய்வம் கூரையை பித்து கொண்டு கொடுக்கும் என்று சொல்வார். அதே போல தான் இங்கே கடவுள் உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படியாகும், உன்னுடைய வீட்டிலே திராட்சை ரசம் பெருகும்படியாகும். இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இந்த திராட்சை ரசம் என்பது அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய உழைப்பு, அது அதிகமாய் பெருகும்படியாக ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11:25 உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொல்லுகிறார். த ஜெனரஸ் பர்சன் வில் ப்ராஸ்பரஸ். உதாரத்துவமாய் கொடுக்கிறவரை
கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய ஆத்மா செழிக்கும் என்கின்ற வார்த்தை அதிகமாக சொல்லப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பத்தில் ஒரு பாகத்தை பிரித்தெடுக்க வேண்டும், அதை கணக்கிட வேண்டும், தன்னார்வமாய் அதை செலுத்த வேண்டும். லூக்கா நற்செய்தி நூல் 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து போகும்படி அவர் உங்கள் மடியிலே போடுவார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இதை யார் சொன்னார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது கொடுத்தார் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் அதிக பொருளாசை உடையவர்களாக இந்த உலகத்தில் சேர்ப்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. மாறாக கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம் அதிகமாக உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதி இப்படியாய் சொல்கிறது. ஆக நாம் கடவுளுக்காக கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்தார், அதை திரும்பமாய் செலுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உற்சாகமாய் நாம் கொடுக்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக வேலூரில் இருக்கின்ற ஒரு பர்னிஸ்புரம் என்கின்ற இடத்திலே இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டேன். அப்பொழுது அங்கிருக்கின்ற திருச்சபை மக்களிடத்தில் ஒரு கேள்வியை வைத்தோம். என்ன வைத்தோம் என்று சொன்னால், நீங்கள் கடவுளுக்காக கொடுப்பதில் இவ்வளவு வஞ்சனை பார்க்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒருவேளை உடல் சரியில்லாமல் போனால், மருத்துவரிடத்தில் போனால், நாம் எவ்வளவு உற்சாகமாக உதாரத்துவமாக லாவிஷாக நாம் அதை செலவு செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் ஓடி சென்று பணத்தை கட்டி விடுகிறோம். அல்லது கால் முறிவு ஏற்பட்டால் அல்லது உடலிலே பிரச்சனை ஏற்பட்டால் தாராளமாக செலவு செய்கிறோம். கர்த்தர் இப்பொழுது நல்ல உடலை தந்திருக்கிறாரே, இம்மட்டுமாய் உன்னை பாதுகாத்திருக்கிறாரே, கொரோனா வியாதி இன்னும் நம்மை பிடிக்கவில்லையே, கொரோனா வந்துவிட்டால் எத்தனை லட்சங்கள் செலவு செய்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் பாதுகாத்திருக்கிறார். ஆகினாலே ஆண்டவருக்கு உதாரத்துவமாய் நீ கொடு, பத்தில் ஒரு பாகத்தை நீ ஆண்டவருக்காக செலுத்து. அது உன்னுடைய பணம் அல்ல, எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம், அதை நாம் திரும்பமாய் தருகிறோம், அவ்வளவுதான். நாம் கொஞ்ச நாள் இந்த உலகத்திலே இதெல்லாம் ஆண்டு கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், அவ்வளவுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்று விஷயத்தை பார்த்தோம், பிரித்தெடுத்தல், கணக்கிடுதல், செலுத்துதல். நான்காவதாக கருத்தாய் இரு. இந்த வசனத்தை நான் உங்களிடத்தில் படிக்கிறேன். 16:12 உபாகம புத்தகம் 12:12, நீ எகிப்தில் அடிமையாய் இருந்தாய் என்பதை நினைவில் நிறுத்தி இந்த முறைமைகளை நீ கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. இந்த முறைமைகளை நீ கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, கவனமாயிரு. எவ்வளவு கவனம் வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். கனவு கடவுளுக்காய் கொடுப்பது என்பது எவ்வளவு கவனம் வேண்டும். அதை கவனமாய் நீ செலுத்து, ஏதோ ஏனோதானே என்று கொடுத்து விடாதே, கவனம் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த அநேக காரியங்களிலிருந்து நாம் ஆண்டவருக்காக கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்களை என்கின்ற ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்களை, கர்த்தர் செய்த செயல்கள் அனைத்தும் வியப்பை தரும் என்று அந்த பாடல் முடிகிறது. ஆக கடவுள் செய்த காரியங்களை எண்ணி பார்த்து நாம் அழைக்கப்படுகின்றோம். நீ எகிப்தில் அடிமையாய் இருந்தாய் என்பதை நினைவில் நிறுத்தி இந்த முறைமைகளை கடைபிடிப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், கருத்தாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் பத்தில் ஒரு பாகம் ஆண்டவருக்காக செலுத்த அழைக்கப்படுகிறோம். உதாரத்துவமாய் கொடுக்கிற எல்லாரையும் ஆண்டவர் உண்மையாகவே ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, சிலர் நமது ஆலயத்தினுடைய நிலம் வாங்குவதற்காக உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் எங்களால் 5 சதுரடிக்கு கொடுக்க முடியும் என்று கொடுக்கிறார்கள். நான் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் எங்களால் ஒன்று முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் 1 சதுரம், அதாவது 10,000 ரூபாய் அல்லது 9,000 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்படியாக கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் சில இடங்களில் நான் கண்கூடாக பார்ப்பது, 5 சதுரடி கொடுக்க வேண்டிய இடத்திலே 1 சதுரடி மாத்திரம் கொடுத்துவிட்டு அமைதியாக இருக்கின்றவர்களையும் நான் காண்கிறேன். பிரியமானவர்களே, அப்படி அல்ல, உதாரணத்துமாய் நீங்கள் கொடுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ராண்டி அல்க்ரான் என்று சொல்லப்படுகிற இறையிலாளர் சொல்லுகிறார், தி டைத் இஸ் நாட் தி சீலிங் ஆஃப் கிவிங்,
இட் இஸ் த ஃப்ளோ. இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கிவிங், இட் இஸ் ஸ்டார்டிங் பிளாக் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, கடவுளுக்காக கொடுப்பது என்பது, தசமபாகத்தை கொடுப்பது என்பது முதல் மாடி அல்ல, அதுதான் அடித்தளம். இன்னும் நாம் அடித்தளத்தில் தான் இருக்கிறோம். அதையும் நாம் கொடுக்காமல் இருந்தால் அடித்தளமே இல்லை என்று தானே அர்த்தம். ஆகினாலே உற்சாகமாய் கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவனமாகவே வேறு ஒருவர் சொல்லுகிறார், பேயிங் டைத் வில் அன்லாக் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன். அதாவது நமது பரலோகத்தின் ஜன்னல்களை இந்த காணிக்கை கொடுப்பதின் வழியாக, தசமபாகம் கொடுப்பதின் வழியாக நாம் திறக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்னொரு மேலை நாட்டு அறிஞர் ஹார்வர்ட் டபிள்யூ ஹண்டர் என்பவர் சொல்லுகிறார், இட் இஸ் நாட் பர்டன் டு பே டயத் பட் அ கிரேட் ப்ரிவிலேஜ். இது ஏதோ ஒரு சுமை அல்ல. கடவுளுக்காய் கொடுப்பது என்பது ஒரு சுமையோடு கொடுப்பதல்ல, மாறாக அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். அப்படியாக நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பெருமானவர்களே, அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும் கொடுப்பதின் வழியாக. ஒரு மனிதர் நமது திருச்சபையிலே, ஒரு மனிதர், அவர் ஒரு சாதாரணமான இட்லி வியாபாரம் செய்கிறவர். அவருடைய அன்றாடம் வாழ்க்கைக்கு இந்த நாட்களிலே மிகவும் கஷ்டப்படுகிறவர். ஆனால் அவரிடத்தில் கேட்டபோது 5,000 ரூபாயை திருச்சபைக்காக கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இன்னொரு பெண்மணி, நான் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டேன், ஆகினாலே நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், நான் சென்று எங்கேயாவது நான் வட்டிக்காவது காசுக்காவது நான் காசுக்காரிடத்தில் நான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்ட்ரெஸ்டுக்காக வாங்கி 50,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார். நேற்று தினத்தில் ஒரு பெண்மணி, அவர்கள் ஏற்கனவே நாங்கள் 50,000 கொடுத்து விட்டோம், திரும்பமாக நாங்கள் 50,000 நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சாட்சிகளை நான் கேள்விப்படுகிறேன். அதில் ஒன்று வேறொன்று நான் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு 11வது படிக்கின்ற ஆல்வின் ஸ்கூலில் படிக்கின்ற 11வது படிக்கின்ற ஒரு ஒரு குழந்தை, அந்த பெண்மணி அவருடைய தாய் அவருடைய பாட்டி இடத்தில் கேட்டிருக்கிறார்கள், பாட்டி சுய விருப்பு காணிக்கை என்றால் என்ன? அதற்கு அந்த அம்மா அவர்களுக்கு புரிந்த மொழியிலே சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பாட்டி அம்மா சொன்னார்கள், சுய விருப்பு காணிக்கை எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வீட்டிலே ஏதாவது வேலையை செய்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெண் அந்த குழந்தைக்கு ஒரு வேலையை கொடுத்தார். என்ன கொடுத்தார் என்று சொன்னால், வீட்டில் இருக்கின்ற தொட்டிகள், அதாவது பிளான்ட் பாட்ஸ், செடி தொட்டிகளுக்கு நீ பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று சொன்னார். பெயிண்ட் எல்லாம் அடித்த பிறகு ஒரு நாளைக்கு அவர் 20 ரூபாயை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு அல்லது ஒரு தொட்டிக்கு அந்த தெரியவில்லை. அப்படி கொடுத்த காசு ஒரு பக்கம் இருக்க, லாக்டவுன் பீரியடில் அந்த தொட்டிகள் எல்லாம் என்ன செய்தது என்று சொன்னால், அந்த பெயிண்ட் அடிப்பதற்கு பெயிண்ட் வாங்குவதற்கு இட கடைகள் இல்லை. அதற்கு பிறகு ஹனி டிராப்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்திலிருந்து அவருக்கு ஒரு சிறிய வேலையை கொடுத்தார்கள். ஒரு பேப்பரை அவர் கொடுத்து விடுவார்கள், அந்த பேப்பரில் இருக்க கையெழுத்து படிவங்களை அதை டிஜிட்டலைசன், அதாவது டைப் பண்ணி அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் அந்த வேலையை செய்தார், டைப்பிங் ஒர்க். அதற்கு சில பணத்தை அந்த பாட்டி கொடுத்தார்கள். மொத்தமாக சேர்த்து 5,000 ரூபாயை திருச்சபைக்காக அந்த குழந்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன சாட்சி என்று பாருங்கள். எனது தந்தை திரு ஞானமுத்து இப்பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கிறார். அவருக்கு பார்வை இல்லை. அவர் எப்போதும் திருச்சபை எப்பொழுது தொடங்கும், எப்பொழுது வருவேன் என்று அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அவரும் இந்த காணொலியின் வழியாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு இப்பொழுது உடல்நலம் சரியில்லை. அவருடைய பற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் இருக்கிறார். அவருக்காக நீங்கள் ஜபம் செய்கிறோம். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், நாங்கள் சிறிய வயதாக இருக்கின்ற போது அப்பொழுதெல்லாம் 10 ரூபாய் என்பது இன்றைக்கு இருக்கின்ற 1,000 ரூபாயை போல. அப்பொழுது அவர் பிஸ்னஸ் அதிகமாக இருந்த காரணத்தினாலே, வியாபாரம் செய்திருந்த காலத்திலே, எங்கள் இடத்துல சண்டே ஸ்கூலில் கொடுக்கிற பணம் சில்லறைகள் கிடையாது. அவர் 10 ரூபாயை கொடுத்து இதை திருச்சபையிலே போடு என்று சொல்வார். 100 ரூபாயை கொடுத்து காணிக்கை போடு என்று சொல்வார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அறிவை நீங்கள் புகுத்தி இருக்கிறீர்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். திருச்சபைக்காக கொடுக்க வேண்டும் என்பதை குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. திருப்பருத்தி குன்றம் என்று சொல்லப்படுகிற காஞ்சிபுரம் அருகில் இருக்கின்ற ஒரு இடம் திருப்பருத்தி குன்றம். வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இடம் தான். அந்த இடத்துல ஆயராக பணியாற்றிய போது அந்த கிராமத்திலே அந்த சண்டே ஸ்கூலினுடைய சூப்பர்னன்ட் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. அவருக்கு
அவள் ஒரு நாள் வந்து இந்த திருச்சபைக்காக நான் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஏற்கனவே அந்த குடும்பம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள் ஜென்ரேட்டர் வாங்குவதற்காக. இவர் இன்னும் மேலும் ஒரு 50,000 கொடுத்தார். அப்பொழுது கேட்டேன், அவரிடத்திலே நீங்கள் சாதாரணமான ஒரு சிறிய ஒரு பள்ளியில ஆசிரியராக இருக்கிறீர்கள், அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி எப்படி இவ்வளவு கொடுப்பதற்கு மனம் வந்தது என்று நான் அவரிடத்துல கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா நான் கொடுக்கிற பணம் எல்லாம் சாதாரணமானதான், ஏனென்று சொன்னால் எனக்கு கேன்சர் வியாதி வந்துவிட்டது, கர்த்தர் என்னை குணப்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் என்னை குணப்படுத்தியிருக்கிறார். ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு ஊசி, ஒருவேளை இந்த கேன்சர் தொடர்ந்திருக்கும் என்று சொன்னால் ஒரு ஊசி 40,000 ரூபாய், 45,000 ரூபாய். அப்படி போட வேண்டிய இடத்துல நான் இப்பொழுது ஒன்றும் கொடுக்காமல் கடவுள் என்னை அப்படியாக காப்பாற்றி இருக்கிறதில்லை, நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி அவர் உற்சாகமாய் கொடுத்தார். திருமணங்களை யோசித்து பாருங்கள், இத்தனை அற்புதமான பல சாட்சிகளை நாம் கேட்கின்றோம். குறிப்பாக 2 முக்கியமான வசனங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா நட்சத்திரத்தில் 21 முதல் 4 வசனங்கள். ஒரு சாதாரணமான பெண்மணி, அடுத்த வேலைக்கும் உணவில்லாத ஒரு பெண்மணி 2 பணத்தை அன்றைக்கு திருச்சபையிலே போட்டார். இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகிறார், இவர்தான் அதிகமாக போட்டார். அப்பொழுது அங்க இருக்கின்ற சீடர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு முன்பதாக எத்தனையோ பணத்தை போட்டவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த பெண்மணியை பார்த்து அதிகமாக போட்டால் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்களெல்லாம் தாம் இருப்பு நிலையிலிருந்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை 5 கோடி ரூபாய் இருந்தால் அதிலிருந்து ஒரு 20 லட்சமோ அல்லது 30 லட்சமோ கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்மணிக்கு இருப்பதே அவ்வளவுதான், 2 பணம் தான். அதை வைத்துக்கொண்டு ஒரு நாள் சாப்பாட்டிற்காக வைத்திருந்த பணத்தையும் கொண்டு வந்து போட்டு விட்டாள். ஆகினாலே அவருடைய பெயர் இன்றைக்கும் உலகத்தில் பல இடங்களிலே பேசப்படுகிறது. பிரியமானவர்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை சாட்சிகளை நாம் கேட்கின்றோம். லூக்கா நட்சத்திரத்தில் 19 ஒரு மனிதனை குறித்து காண்கிறோம். முதல் 10 வசனங்களிலே சகேயுவை குறித்து காண்கிறோம். சகேயு என்ன சொல்கிறார், நான் யாரிடத்திலாவது ஒரு பங்கை வாங்கினா அவருக்கு 4 அத்தனையாய் நான் திருப்பி செலுத்துவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அநேக வளங்களிலிருந்து ஆண்டவருக்கு நாம் திரும்ப செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். காணிக்கைகளை உதாரத்துவமாய் கொடுங்கள், இந்த நிலம் வாங்குவதற்காக உங்களுடைய கைகளை குறுக்காதீர்கள். இதுவரை ஏறக்குறைய 1,80,000 ரூபாய் அளவிலே நம்ம திருச்சபையிலிருந்து நாம் வாங்கியிருக்கின்றோம். ஆனால் மிச்சம் இருக்கின்ற பணங்கள் எல்லாம் நாம் ஒருவேளை நமது திருச்சபையின் இருப்பிலிருந்து சில எடுத்தாலும் ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் அளவிலே நமக்கு பிற இடங்களிலிருந்து கடன் பெறுகின்ற சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆகினாலே அமைதியாக இருக்கிறவர்கள், இதுவரை கொடுக்காதவர்கள், ஊக்கமாக நீங்கள் கொடுங்கள். வெஸ்ட் தாம்பரத்திலிருந்து ஒரு பெண்மணி வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார், நமது திருச்சபைக்கு அல்லாதவர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். கூடுவாஞ்சேரியிலிருந்து ஒரு பெண்மணி, ஒரு டாக்டர் ப்ரொஃபஸர் அவர்கள் வந்து 50,000 கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு திருச்சபையில் இருக்கின்ற ஒரு அருமையான சகோதரன், வேறு டினாமினேஷன், நமது சிஎஸ்ஐ கூட கிடையாது, அட்வென்ட் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்லேருந்து மதுரையில் இருக்கிறவர் வந்து திருச்சபைக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 10,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார். நமது திருச்சபையும் கிடையாது, நம்ம டினாமினேஷனும் கிடையாது, அவரெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். வேறு சமயத்தில் இருக்கிறவர்கள்லாம் கொடுக்கிறார்கள். ஏறக்குறைய நமது திருச்சபையில் 1,000 பேருக்கும் மேலாக நாம் இன்னும் கொடுக்காமல் இருக்கின்றோம். 1,000 அவர்கள் ஒரு திருச்சபையை கட்டினார். அப்படி கட்டி கொண்டிருக்கிறதால் இல்லை, அந்த திருச்சபையில் பிரசங்கம் செய்வதற்கு முன்பாக அவர் சொன்னார், There is a good news and bad news என்று சொன்னார். எல்லோரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். நான் முதலாவது எதை சொல்லட்டும் என்று கேட்டார். எல்லாரும் குட் நியூஸை சொல்லுங்க. நாங்கள் அவர் சொன்னால், நமது திருச்சபையினுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொன்னார். வாட் இஸ் த பேட் நியூஸ் என்று கேட்டார்கள். எது கெட்ட செய்தி என்று சொன்னார்கள். அந்த திருச்சபை கட்டி முடிக்காதபடி அந்த பணங்கள் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது, அதுதான் பேட் நியூஸ் என்று சொன்னார். கிரிமானவர்களை எண்ணி பாருங்கள், பிரித்திடுங்கள், தன்னார்வத்துடன் செலுத்துங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி இஸ்ரவேல் மக்கள் கண்டுபிடித்தது கடவுளாகிய ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, 1/10 நீ செலுத்து. அது மாத்திரமல்ல, உதாரத்துமாய் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய் என்று அன்ற நாட்களிலே சொன்னார்கள். அது அப்படியே நடந்தது. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமது திருச்சபையினுடைய நிலம் வாங்குவதற்கு குறித்து உங்களிடத்தில் நான் அதிகமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
இதற்காக நீங்கள் முதலாவது ஜெபியுங்கள், இரண்டாவதாக முடிவு செய்யுங்கள் எதை கொடுப்பது என்பதை குறித்து. அநேகர் கொடுக்கிறார்கள், ஒன்றுமில்லாதவர்கள் கொடுக்கிறார்கள், ஆனால் இருக்கிறவர்கள் இன்னும் அமைதியாக இருக்கின்றோம். ஆகினாலே உதாரத்துமை கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கடவுள் உங்கள் வழியாக கொடுப்பதற்கு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். அப்படி தருகின்ற பொழுது நீங்கள் உதாரத்துமாய் கொடுங்கள், கத்திரிக்காய் கொடுத்து பாருங்கள். அவர் வானத்தின் பனவெளிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா பார் என்று சொல்லி மல்கியா தீர்க்க பத்து மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, கர்த்தருக்காய் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, பத்தில் ஒரு பாகத்தை செலுத்துவதற்கு முன்பாக நீ பிரித்தெடு, அதை கணக்கிடு, அதை தன்னார்வத்துடன் செலுத்து என்று சொல்லி அதை செலுத்துவதிலே கருத்தாயிரு என்று எங்களுக்கு போதித்த எங்கள் ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் திருச்சபைக்கு பின்புறமாக இருக்கின்ற இடத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஏராளமான காணிக்கைகளை நீ தந்திருக்கிறீர்கள். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீ ஆசீர்வதியும் சாம். இப்போது அன்று இன்னும் கொடுக்காமல் இருக்கின்ற மக்களினுடைய இருதயங்களை நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களிடத்திலும் பேசி நீர் ஆண்டவரே இந்த முழு இடத்தையும் நாங்கள் கடன் இல்லாமல் வாங்க நீர் எங்களை உதவி செய்யும், வழிநடத்தி பாதுகாப்பிலும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். நாம் இப்பொழுது கேட்ட சத்தியத்தின்படி நாம் அனைவரும் இணைந்து விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்ல உங்களை அழைக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளத்தின் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். பரமடத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்றும் எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இறை மக்களுக்கு அன்பான ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆராதனை நிகழ்வுகளை காணொளி வழியாக காண்கின்ற இறை மக்களுக்கு இன்றைய நாளின் கர்த்தருடைய செய்தியை வழங்கின நமது ஆயர் அருள் திரு அருள்பணி பிரான்சிஸ் ஞானசுந்தரமணி அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள். ஊரடங்கு நிமித்தம் அரசாங்கத்தினால் மறு அறிவிப்பு வரும் வரை நமது ஆலயத்தில் வழிபாடுகள் நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். நமது ஆயர் அவர்கள் உங்களது இல்லங்களை சந்திக்க நீங்கள் விரும்பினால் உங்கள் விருப்பத்தினை முன்னதாகவே தொலைபேசி வழியாக ஆயர், செயலர் அல்லது ஆலய பணியாளர் ஆகியோரில் ஒருவருக்கு தெரியப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். சந்தா கார்டுகள். இந்த நிதியாண்டின் புதிய சந்தா கார்டுகள் ஆலயத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. பலர் கார்டுகளை பெற்றுக்கொண்டு ஏப்ரல் மாதம் முதல் தங்கள் சந்தா மற்றும் இதர காணிக்கைகளை செலுத்தி வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை புதிய சந்தா கார்டுகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வந்து உங்கள் புதிய சந்தா கார்டுகளை பெற்றுக்கொண்டு அதை நிரப்பி காணிக்கைகளை உள்ளே வைத்து ஆலயத்தின் முன்புறம் வராந்தாவில் வைக்கப்பட்டுள்ள உண்டியல் பெட்டியில் செலுத்தி விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பொதுவான காணிக்கைகளும் கூட உண்டியல் பெட்டியில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்திற்கான புதிய இடம் வாங்குதல். நமது ஆலயத்திற்கு அதிக அவசியமான இடத்தினை வாங்குவதில் இதுவரை கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வருகிறார். இந்த திருப்பணியில் மனப்பூர்வமாய் நன்கொடை கொடுத்து வருகிற இறைமக்கள் குடும்பங்களுக்கு மேலும் தங்களுடைய தங்க ஆபரணங்களை வங்கியில் வைத்து கடன் பெற்று ஆலயத்திற்கு கடனாக கொடுத்து வருகிற உதாரத்துவம் உள்ள குடும்பங்களுக்கு
ஆயர் மற்றும் திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த இடத்தினை பத்திரப்பதிவு செய்ய மற்ற தேவைகள் சந்திக்கப்பட இறைமக்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். துக்கச் செய்தி. நமது திருச்சபை அங்கத்தினரும் நம்பர் 75 பஜனை கோவில் தெரு திருவஞ்சேரியில் வசித்தவருமான திரு பீட்டர் பால் பாண்டி அவர்களின் தாயார் திருமதி தாளம்பு பால்ராஜ் வயது 75 அவர்கள் கடந்த 13 தேதி அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய நல்லடக்கம் திருவஞ்சேரி கிராமத்தில் கல்லறையில் நடைபெற்றது. திருமதி தாளம்பு பால்ராஜ் அவர்களை இழந்து துயரத்தில் உள்ள குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி தாளம்பு பால்ராஜ் அவர்களின் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆறுதலுக்காக இறைமக்கள் ஜபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றொரு துக்கச் செய்தி. நமது திருச்சபை உறுப்பினரும் மாடம்பாக்கம் சிவன் கோவில் நம்பர் 5 சன்னதி தெருவில் வசித்தவருமான திரு டபிள்யூ அற்புதராஜ் வயது 59 அவர்கள் கடந்த 17 தேதி அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அவர்களது நல்லடக்கம் 18 தேதி அன்று மாடம்பாக்கம் கல்லறையில் நடைபெற்றது. திரு டபிள்யூ அற்புதராஜ் அவர்களை இழந்து துயரத்தில் உள்ள குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு டபிள்யூ சுந்தரராஜ் குடும்பத்தினரின் ஆறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் இறைமக்கள் ஜபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்க விவரம். 7 ஆகஸ்ட் மாதம் 7 தேதி முதல் 19 தேதி வரை ஆலயத்திற்கு இடம் வாங்குவதற்காக வந்த நன்கொடை 26,06,501. மற்ற காணிக்கைகள் 2,20,579. இதுவரை ஆலயத்திற்கான இடம் வாங்குவதற்கான வந்த மொத்த டொனேஷன் 1,77,85,891. இடம் வாங்குவதற்காக திருச்சபை இறைமக்களிடமிருந்து தங்க நகைக்கடன் கடனாக பெற்ற வரவு 1,13,96,000. கேஷ் லோன் பணமாக ஒருவர் கடன் கொடுத்திருக்கிறார். அது ₹10,00,000. பிறந்த நாள் திருமண நாள் காண்பவர்களுக்காக திருச்சபையின் சார்பிலே நாங்கள் எங்கள் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாரத்தில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் இறைமக்களுக்காக நாம் இறை வேண்டுதல் செய்வோம். அன்புள்ள இயேசு சாமி, ஆண்டவரே, எப்பொழுதும் நமது பிள்ளைகளை இந்த வாரத்தில் திருமண நாளை பிறந்த நாளை காணுகின்ற நமது பிள்ளைகளை நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மூலமாய் ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகள் இணைந்து செய்து வருகிற கர்த்தரை மையப்படுத்துகிற அனைத்து காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் ஆண்டவரே, பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தரை இன்னொரு புதிய ஆண்டை கிருபையாக தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளும் புதிய நன்மைகளும் புதிய ஆசீர்வாதங்களும் தந்து வழி நடத்துங்க. அருமையான பிள்ளை திருமண நாளை காண்கின்ற அருமையான தம்பதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்தாரும் குடும்ப வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான ஆவிக்குரிய நன்மைகளையும் சரீர நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் உடைய திருப்பெயரால் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் மறுபடியும் இணைந்து கீர்த்தனைகளில் 86 பாடுவோம். சுந்தர பரம தேவ மைந்தன் என்ற கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். Thank you.
ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம் என்றும் என்று சதா காலம் நாம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. யாவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக முடிவு பாடலாக பாமாலை 256 விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன்.